அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற மோடியின் 20 லட்சம் ரூபாய் மோசடி தற்சார்பா ஆரை வார்ப்பா ஓர் அரசியல் அலசல் என்னும் காணொளி கருத்தாடல் நிகழ்வில் பங்கேற்று கருத்துரை வழங்க நம்மோடு இணைந்திருக்கிற பொருளியல் அறிஞர் திரு ஜே ஜெயரஞ்சன் அவர்களே, அகில இந்திய உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு கே ரகுநாதன் அவர்களே, அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு சி எச் வெங்கடாச்சலம் அவர்களே, இந்த கருத்தாடல் நிகழ்வின் நோக்கத்தை விளக்கி கருத்துரை வழங்கவிருக்கிற சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி நம்மிடையே உரையாற்றவிருக்கிற தோழர் ரவிக்குமார் முகநூல் நேரலை வாயிலாக உலகத்தின் பல மூலைகளில் இருந்தும் நம்மோடு இணைந்திருக்கிற அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இருக்கும் இடத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து இந்த நிகழ்வை நாம் முன்னெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சற்று காலம் தாழ்ந்து தொடங்குவதற்கும் இங்கே மின் இணைப்பு சிக்கல் தான் காரணம். ஒரு நாள் இடைவெளியில் இந்த காணொளி கருத்தாடலை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இசைவளித்திருக்கிற வருகை தந்திருக்கிற நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் மூவரையும் கட்சியின் சார்பில் நான் மனமுவந்து வரவேற்கிறேன். கொரோனா வைரஸ் உலகத்தையே இன்றைக்கு முடக்கி போட்டிருக்கிற சூழலில் இந்தியாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. 2 மாத காலமாக பொது முடக்கத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அனைத்து இயக்கங்களும் தடைபட்டிருக்கிறது, தேங்கி கிடக்கிறது. உற்பத்தி இல்லை, விநியோகம் இல்லை, போக்குவரத்து இயக்கம் இல்லை என்று ஒட்டுமொத்த மனிதகுலமே இன்றைக்கு முடங்கி கிடக்கிற சூழலில் 4ஆம் கட்ட முழு அடைப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக நமது இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தற்சார்பு பொருளாதார திட்டம் ஒன்றை அறிவித்தார். ₹20 லட்சம் கோடி மதிப்பிலான அந்த திட்டம் குறித்து, அதனுடைய அடிப்படை கருப்பொருள் குறித்து அவர் பேசிவிட்டு, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அது குறித்த விரிவான விளக்கங்களை நாட்டு மக்களுக்கு வழங்குவார் என்று அவருடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அவருடைய துணையமைச்சரும் மாறி மாறி 4 நாட்கள் தொடர்ச்சியாக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டவாறு இருந்தனர். அது நிறைவு பெற்று விட்டது. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் என்ன, நீண்டகால பாதுகாப்பு திட்டங்கள் என்ன என்பது குறித்துதான் பிரதமரின் உரையும், அவரை ஒட்டி நிதியமைச்சர் வழங்கிய உரையும் அமைந்திட வேண்டும் என்று நாம் வெகுவாக ஆவலாக எதிர்பார்த்தோம். கோட்பாட்டு ரீதியாக பல்வேறு கருத்துக்களை நம்முடைய பிரதமர் முன்வைத்தார். எப்படி புதிய ஒரு நவ இந்தியாவை கட்டமைக்கப் போகிறோம்,
கொரோனா தொற்றிலிருந்து மனித குலத்தை காப்பாற்றி ஏற்பட்டிருக்கிற பொருளாதார நெருக்கடியிலிருந்து தேசத்தை எப்படி மீட்பது, அது யாரையும் சார்ந்ததாக இருக்கக்கூடாது, தற்சார்பு கொண்டதாக இருக்க வேண்டும், எல்லா உற்பத்தியும் இங்கேயே நிகழ வேண்டும், அது மக்களுக்கானதாகவே இருக்க வேண்டும் என்றெல்லாம் கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக அவருடைய உரை தொலைநோக்கு பார்வையுடன் கூடியதாக அமைந்திருந்தது. என்றாலும் கூட இன்றைக்கு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஏழை எளிய அப்பாவி மக்களுக்கு என்ன இதனால் பயன், உடனடி நிவாரணம் ஏதேனும் இதில் உள்ளதா என்ற கேள்வி வலுவாக எழுந்திருக்கிறது. முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் ஃபிஸ்கல் எக்கனாமிக் பேக்கேஜ் என்பது ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் எக்கனாமிக் பேக்கேஜ் என்பது வெறும் 186,000 கோடிதான், நேரடியாக தம்முடைய கஜானாவில் இருந்து அவர்கள் கையிருப்பாக எடுத்து செலவு செய்வது வெறும் 186,000 கோடிதான், அவர்கள் 20 லட்சம் கோடி என்று சொல்லுவது மக்களை ஏமாற்றுகிற வேலை என்று தன்னுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அவருடைய அறிவிப்பு ஏற்கனவே மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் அறிவிப்புகள் தான் என்று பல ரவிக்குமார் உள்ளிட்ட பலரும் அதை விமர்சித்திருந்தார்கள். ஆகவே ஒட்டுமொத்தத்தில் உடனடி நிவாரணம் எதுவும் உருப்படியாக மக்களுக்கு போய் சேரக்கூடிய வகையில் அறிவிக்கப்படவில்லை என்பது ஒரு ஏமாற்றம். இரண்டாவது பெரிய அதிர்ச்சி, அனைத்து துறைகளையுமே தனியார் மயப்படுத்துவது என்கிற அறிவிப்புகளை அரசு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. விமானத்துறையாக இருந்தாலும், விண்வெளித்துறையாக இருந்தாலும், பாதுகாப்பு மற்றும் தளவாடத் துறைகளாக இருந்தாலும், அனைத்து துறைகளையுமே பெரும்பாலானவற்றை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய வகையில் பல அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அவை மட்டுமில்லாமல் நேரடி அந்நிய நேரடி முதலீடு, ஏற்கனவே 49 விழுக்காடாக இருந்தது, இப்போது 74 விழுக்காடாக மாறி இருக்கிறது ராணுவம் மற்றும் தளவாடத்துறையில் அந்நிய நேரடி முதலீடு. இவையெல்லாம் நமக்கு நன்மை பயக்கக்கூடியவையா அல்லது நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய திட்டங்களா என்கிற கேள்வி எழுந்துள்ள நிலையில்தான் நாம் இன்றைக்கு இந்த காணொலி கருத்தாடலை ஒருங்கிணைத்திருக்கிறோம். எம்எஸ்எம்இ போன்ற சிறு குறு தொழில் வளங்கள், தொழில் நிறுவனங்கள் நலிவடைந்துள்ளன, அவற்றை மீட்பது நம்முடைய கடமை என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு துறைக்குமான நிதி ஒதுக்கீட்டை எம்எஸ்இ மற்றும் எம்எஸ்எம்இ மட்டுமின்றி ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, அந்த துறை பொருளாதார நலிவில் இருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது என்றெல்லாம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த அறிவிப்பெல்லாம், அந்த நிதி எல்லாம் வங்கிகளில் இருந்துதான் கடனாக பெற முடியும், இப்படி பல அறிவிப்புகள். இதை நமக்கு பின்னால் பேசவிருக்கிற தோழர்கள் வல்லுநர்கள் விரிவாக நம்மிடையே உரையாற்றி இருக்கிறார்கள். உலகெங்கும் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் இறுதி வரையில் இணைப்பில் இருந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும். இன்னும் உங்களுக்கு தொடர்புள்ள தோழர்களையெல்லாம் முகநூல் நேரலை, யூடியூப் சேனல் நேரலை மற்றும் ட்விட்டர் நேரலை என்று ஒரே நேரத்தில் பல முனைகளில் நேரலை ஒளிபரப்பு நிகழ்கிறது. அந்த நேரலைகளில் நீங்கள் இணைப்பில் இருக்க வேண்டும் என்பதோடு உங்களுக்கு தொடர்புடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இணைப்பிலே சேர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக நான் உங்களிடையே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தற்போதைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் நம்மிடையே விரிவாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த காணொலி கருத்தாடலின் நோக்கம் குறித்து நமது கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோழர் ரவிக்குமார் அவர்கள் நோக்க உரையை வழங்குகிறார். அவரை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் நம்மிடைய கருத்துரை வழங்குவார்கள். இப்போது தோழர் ரவிக்குமார் நம்மிடைய பேசுவார். தோழர்
சம்பந்த தோழர்களே, இந்த கருத்தாடலில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்த தொழிலறிஞர் திரு ஜெயரஞ்சன் அவர்களே,